ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நீதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசனில் இருக்கிற தேர்ட்டி எயிட் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐயுபேக் நேம்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க ஸோ சிஹெச் த்ரீ ட்வைஸ் சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ ட்வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து பிரிச்சு எழுதிக்கலாம் ஓகேவா எப்படி அப்படின்னா முதல்ல வந்து எனக்கு சிஹெச் ஓகே ஸோ மெயின் அடுத்து வந்து சிஹெச் டூங்கிறது இருக்குது அடுத்தது சிஹெச் இருக்குது சிஹெச்கேல சிஹெச் த்ரீங்கிறது இருக்குது அடுத்தது சிஹெச் இருக்குது இங்கே வந்து சிஹெச் த்ரீ வந்து ரெண்டு தடவை இருக்குதுல்ல அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேம்னா இங்கே ஒரு சிஹெச் த்ரீ போட்டுக்கிறேன் இங்கே ஒரு சிஹெச் த்ரீ போட்டுக்கிறேன் அதேமாதிரி இந்த இடத்துல சிஹெச் கூட வந்து சிஹெச் த்ரீ வந்து ரெண்டு தடவை இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து சிஹெச் த்ரீ வரும் இங்கே வந்து ஒரு சிஹெச் த்ரீ வரும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய கார்பன் செயின் என்னென்னு பார்க்கணும் கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து பெரிய கார்பன் செயின் கரெக்டாக ஸோ அப்போ இதில் வந்து நம்ம நம்பர் கொடுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சப்ஸ்டியூவெண்ட்டை தான் போடுவோம் கரெக்டாக அப்போ செகண்ட் பொசிஷனில் ஃபோர்த்து பொசிஷனில் ஃபிஃப்த் பொசிஷனில் சப்ஸ்டிடியூண்ட் குரூப் இருக்குது இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா டூ த்ரீ ஃபைவ் ஓகேவா டூ த்ரீ ஃபைவ் என்ன இருக்குது மூணு மெத்தில் குரூப் மெத்தில் குரூப் இருக்குது ட்ரை மெத்தில் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது என்னது எத்தனை கார்பன் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் கார்பன் இருக்கா ஸோ அதனால் ஹெக்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அதனால் ஏன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து நேமிங் வைக்கிறது ஓகே ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு வந்து நேமிங் வைக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிஹெச்ரீ சிஹெச் சிஹெச் சிஹெச்பிஆர் சிஹெச் த்ரீ அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாங்கஸ்ட்டு செயின் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா இதுதான் லாங்கஸ்ட்டு செயின் ஓகே ஸோ அதுக்கப்புறமேட்டு லைக் நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொன்னால் லைக் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹாலோஜின்ஸ் குரூப்லேருந்து போனோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி தான் நம்ம நம்பர் பண்ணுவோம் ஸோ அப்போ எனக்கு என்னாகும் செகண்ட் பொசிஷனில் புரோமின்னு இருக்குது ஸோ டூ ப்ரோமோ அடுத்தது வந்து தேர்ட் பொசிஷனில் எனக்கு வந்து மெத்தில் குரூப் இருக்குது கரெக்டாக தேர்ட் பொசிஷனில் எனக்கு வந்து மெத்தில் குரூப் இருக்குது ஸோ அப்போ த்ரீ மெத்தில் இது தவிர வே வேற என்ன இருக்குது நாலு கார்பன் இருக்குது ஸோ எல்லாமே வந்து சிங்கிள் பாண்டாக இருக்குது நாலு கார்பன் இருக்கிறதுனால பியூட் அப்படின்னு போட்டுக்கிறேன் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ஏன் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ டூ ப்ரோமோ த்ரீ மெத்தில் பியூட் அப்படிங்கிறதா செகண்ட் ஒன்க்கான ஆன்சர் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா இப்போது இந்த இடத்துல சிஹெச் த்ரீ ஓ அப்படின்னு இருந்தாலே இது எப்படின்னு சொல்லுவோம் நீ தாக்ஸி மீதாக்சி மீத்தேன் ஓகேவா ஸோ மீ மீத்தேன் மீ தேன் பிகாஸ் இங்கே வந்து ஒரு சி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஓ இருக்குது ஸோ அதனால் மீ மீத்தேன் அப்படிங்கிறது வரும் இது அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபோர்த்து ஒன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்பன் கிட்ட வந்து ஓஹெச் குரூப் இருக்குது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த செயின் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த செயின் எடுக்கும்போது எனக்கு நான் நம்பர் பண்ணுறேன் ஸோ நம்பர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றத நம்பர் பண்ணும்போது எனக்கு செகண்ட் பொசிஷனில் தான் இந்த ஓஹெச் குரூப் இருக்குது அதனால் இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹைட்ராக்சி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சப்ஸ்டியூண்ட்டு தானே போடுவோம் ஸோ டூ ஹைட்ராக்சி அதுக்கப்புறமேட்டு நாலு கார்பன் இருக்குது ஓகேவா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பியூட்டன் ஓகே அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இங்கே சிஹெச்ஓ குரூப் இருக்குது ஸோ அது வந்து ஆல்டிஹேட் குரூப்பு அதனால் பியூட்டன் அல் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ இப்படி தான் இதுதான் வந்து நேமிங் பண் இப்படி தான் வந்து நேமிங் பண்ணணும் ஓகே அடுத்தது வந்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிஹெச் டூ டபுள் பான் சிஹெச் சிங்கிள் பான் சிஹெச் டபுள் பான் சிஹெச் டூ அப்படிங்கிறது இருக்குது இந்த இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே ஒரு சிங்கிள் செயினாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாலு கார்பன் இருக்குது ஸோ அதனால் பியூட்டன் வரும் ஓகேவா ஸோ பியூட்டான்னு எழுதிட்டு இந்த இடத்துல வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் இருந்து நான் நம்பர் கொடுத்தேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நான் நம்பர் கொடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்குது தேர்ட் பொசிஷனுக்கு பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்குது கரெக்டாக ஸோ அப்போ பியூட்டா ஒன் த்ரீ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஇன் அப்படின்னு வரும் ஓகே பியூட்டா ஒன் த்ரீ டைஇன் அப்படிங்கிறது அடுத்தது வந்து சிக்ஸ்த்து ஒன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சிஹெச் த்ரீ சி ட்ரிபிள் பாண்ட் சி சிஹெச் சிஎல் சிஎஸ்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்புறம் தான் வந்து நம்ம இந்த க்ளோரினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நான் வந்து நம்பர் பண்ணிக்கிறேன் நம்பர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர்த் பொசிஷனில் தான் எனக்கு இந்த குளோரின் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூன் போடணும் அப்படிங்கிறதுனால ஃபோர் குளோரோ ஃப்ளோ ஃபோர் க்ளோரோ அப்படின்றத போட்டுட்டு பேலன்ஸ் எனக்கு எத்தனை கார்பன் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கார்பன் இருக்குது இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஸோ செகண்ட் பொசிஷனில் தானே இந்த ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஓகே இந்த செகண்ட் பொசிஷனில் தான் ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் பெண்ட் டூ அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஒயின் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஃபோர் க்ளோரோ அஞ்சு கார்பன் இருக்கனால பெண்ட்டுன்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செகண்ட் கார்பன் தான் அந்த ட்ரிபிள் பார்ன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ பென்ட் டூ வைன் அப்படின்னு வருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ